வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் சம்பாலும் அது கூட தோதா ஒரு சூப்பரான கறியும் பார்க்க போகிறோம். அதாவது கறியில் இன்றைக்கி நான் சொதி வைக்க போகிறேன். சொதி வந்து ஏற்கனவே நிறைய விதமாக டிசைன் டிசைனாக நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு அங்கங்கே கொஞ்சம் டச்சப் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப டீட்டெயிலாக வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் எப்போவுமே பாவக்காயெல்லாம் கழுவிட்டு தான் வெட்டுவேன். ஸோ கழுவிட்டு வெட்டிட்டு வெட்டினா இந்த அளவுக்கு ரொம்ப நிப்பேஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி மொத்தமாகவே இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு வெட்டினதுனால இதில் நிறைய தண்ணி இருக்காது. ஸோ நம்ம இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணி வந்து மேலே வந்து தெளித்து விட்டுக்கிட்டு இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து வச்சிட வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா கூட ஓகே தான். உங்களுக்கு டைம் இருந்தால் 30 மினிட்ஸ் வைங்க, அப்படி இல்லைனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே பொறிக்க போகிறோம். ஸோ பொறிக்கிறதுன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக அந்த கடையிலலாம் பொறிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பொறிக்கக்கூடாது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா நான் வந்து சொதிக்கு எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக தான் இப்போ வந்து மிளகாயும் வெட்டி ஊற வச்சுட்டு அதையுமே நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் கிட்டேயே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னுக்கு சொதி வைக்கிறதுக்கு இந்த வெண்டிக்காய் சொதி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் பாவக்காய் பொறிக்க வேண்டிய எண்ணெயில் முதல்ல வெண்டிக்காயை நம்ம போட்டு ஒன்றும் பாதியமாக பொறிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த வெண்டிக்காய் சொதின்றபோது பொறிச்சு செஞ்சாலும் ஓகே தான், லைட்டாக அப்படி வதக்கிட்டு செஞ்சாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொதியில் விட்டாலும் ஓகே தான் வெண்டிக்காயை. ஓகே, சொதி வந்து விதவிதமாக இருக்குது. ஸோ எனக்கு சொதினா இந்த வெண்டிக்காய் சொதி ரொம்ப பிடிக்கும். அதனால் முதல்ல வந்து வெண்டிக்காயை இந்த மாதிரி லைட்டாக நான் பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். வெண்டிக்காயெலாம் ஒரு வழியாக பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக பாவக்காயை போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஓகே, இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக பொறிக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக அந்த பக்கத்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், இந்த பக்கத்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து எண்ணெயில் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கணும். மினிட்ஸுங்கிறது ரொம்பவே அதிகம் நினைக்கிறேன். ஆக்சுவலி அங்கிட்டு ஒரு 1 மினிட், இங்கிட்ட ஒரு 1 மினிட் திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். முக்கியமாக இது வந்து கிச்சன் டவலில் கிச்சன் டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் போட்டு வைக்கணும். பக்கத்து அடுப்பில் நம்ம இப்போ சொதிக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலந்த கடுகு தாளிப்பு, கண்டிப்பாக நெத்திலி சைவ பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெத்திலியை நீங்கள் தவிர்த்துடலாம். பட் நான் கண்டிப்பாகவே நெத்திலி இல்லாமல் சமைக்கவே மாட்டேன். ஸோ நெத்திலியெல்லாம் போட்டுட்டு நெத்திலி பொரிஞ்சதோ இஞ்சி பூண்டு பட்டை மிளகாய் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சாப் பண்ணி இன்றைக்கி நான் எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த சொதிக்கு நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணி தான் போடணும். இடித்து போட்டிங்கன்னா அந்த சொதி வந்து கொதிக்க வைக்க கசப்பு தன்மை வந்துடும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூளியும் போட்டு ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அது கூடவே 2வது தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம பாவக்காய் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அதோட அந்த க்ரீன் வந்து காணாமலே போல பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அந்த க்ரீன் வந்து காணாமல் போயிடும். ஸோ அந்த பச்சை பசியல்னு அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து பாவக்காயோட முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் பொறிச்ச எண்ணெயிலேயே நான் ஆஞ்சி வச்சுருந்த நெத்திலியை கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்தட்டி வச்சுட்டு இப்போது வதக்கிக்கிட்டு இருக்கேன் எண்ணெயில் போட்டு. எப்போவுமே முதல்ல நெத்திலி தான் போட்டு வதக்கணும் சம்பால்னாலே. ஸோ நெத்திலி நல்லா முழுசாக பொறிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
மேக் ஷுவர் அந்த நெத்திரி வந்து நல்லாவே பொரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணணும். கூடவே ஒரு பழுத்த தக்காளி பழமாக இருக்கிறதுலே பெரிய தக்காளி பழமாக எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் வந்து சைவமாக இருந்தீங்கன்னா நெத்திலியை மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாமே சேம் ப்ராசஸ். ஓகே, என்னோடய சில்லி பேஸ்ட்டு எப்பவும் போல் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பட்டை மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு வெதையெல்லாம் அலசி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி நிறையா பூண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சும் போட்டு நல்லா பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி இதில் சிரா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இது வந்து பேசிக் சில்லி பேஸ்ட் தான். ஓகே, ஸோ சம்பாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி இந்த எண்ணெய் சம்பால்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சம்பாலோட கலரே மாறி வந்துருச்சு. இப்போது பொறிச்சு வச்சுருந்த பாவக்காயும் தூக்கி ஆட் பண்ணிவிட்டு அங்கிட்டு ரெண்டு கிளறி இங்கிட்டு ரெண்டு கிளறி கிளறிட்டு கொஞ்ச நேரம் அந்த சம்பாலும் அந்த பாவக்காவும் அப்படியே மிக்ஸ் பண்ண விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட சோறோடு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த பேசிக்காக ரொம்ப சிம்பிளான இந்த சம்பா என்னோடய சம்பால் எல்லாமே இப்படி தான் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சம்பாலோட கலரும் பாவக்காயும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிஜமாகவே இந்த சொதிக்கும் இந்த பாவக்காய் சம்பாலுக்கும் அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. என் பிள்ளைங்க நார்மலாகவே இந்த பாவக்காய் சம்பாலை இப்படி பொறிச்சு வச்சா வெறும் சம்பாலோடு போட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அடிஷ்னலாக வந்து அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச சொதியும் வச்சுருந்தேன்னா, ஸோ இன்றைக்கி எல்லாருமே ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ராவே சோறு சாப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரேன். பாய்.